ஏற்கனவே டாப் 10 சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஆஃப் கொரியன் மூவிஸ் நான் ஒரு லிஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ இதுவரை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ போடுறேன், மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 10 சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஆஃப் மலையாள மூவிஸ். ஒரு படம் எப்போ அந்த சஸ்பென்ஸில் ஜானர்ஸை தொடுது அப்படின்னா ஒரு படத்தோட ட்விஸ்ட், ஒரு படத்தோட சஸ்பென்ஸ், ஒரு படத்தோட ஸ்க்ரீன் பிளே, இது மூணு இணையும் போது ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு டாப் 10 மூவிஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்க படம் ஐரா. இந்த படம் 2017 ரிலீஸ் ஆச்சு. சைஜு தான் இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தோட டியூரேஷன் 2 hours 19 minutes. கதைக்களம், நார்மல் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் வர மந்திரி திடீர்னு மாரடைப்பால் இறந்து போகிறாரு. அந்த இறந்து போன உடனே இந்த நியூஸ் காட்டத்தை மாதிரி பரவுது. இது இயற்கை மரணம் இல்லை, இது ஒரு கொலைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இது பண்ணுறாங்க. இது காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ஆரியன் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண புதுசாக ஒரு போலீஸ் வராரு. இந்த கொலையை ஏன் ஆரியன் செஞ்சுருக்கணும், உண்மையாக ஆரியன் தான் செஞ்சாரா இல்லை அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் பண்ணப்பட்டாரா அப்படிங்கிறது தான் மீதி கதை. ஆரியன் ஏற்கனவே மந்திரியோட பேத்தியை லவ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ இதனால் அவரை பழி வாங்கிறதுக்காக ஆரியனை ட்ராப் பண்ண வச்சாங்களா இல்லை உண்மையாக இந்த மந்திரிக்கு யார் கொன்னாங்க, இது உண்மையாக இயற்கை மரணமாக கொலையா அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்டோட இந்த படம் போயிட்டுருக்கும். நார்மலாக ஒரு சஸ்பென்ஸ் போய் ஸ்டார்டிங்லேருந்தே சஸ்பென்ஸ் மூடு க்ரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் இந்த படம் ஒரு லெவலுக்கு வேறு லெவல்னே சொல்லலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த படத்தில் காமெடி இருக்கும், ஒரு லவ் சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு கமர்ஷியல் பேக் மாதிரின்னு சொல்லலாம். ஆனால் படத்தோட எண்டிங்கும் ட்விஸ்ட்டும் தான் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட், எதுக்காக உண்மையாக அந்த கொலையை பண்ணது யாருங்கிற ட்விஸ்ட்டை கண்டுபிடிக்கிற சமயமும் சரி, அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற போலீஸும் சரி, அவங்க கதாபாத்திரத்தை பக்காவாக பண்ணியிருந்திருப்பாங்க. இது ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபிலிம்னே சொல்லலாம். அடுத்ததாக 9வது இடத்தை பிடிக்கிற படம் மெமரிஸ். இந்த படம் 2003 ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தோட டைரக்டர் வேறு யாரும் இல்லை, ஜிது ஜோசப் தான். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாபநாசம், திருஷ்யம் அது மாதிரி படம் எடுத்தவர். இந்த படத்தோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 23 minutes. பிருத்விராஜ் நடிப்பில் வெளிவந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினா இந்த படத்தை சொல்லலாம். கதைகளம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகிற பிருத்விராஜ், காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஏற்கனவே ஹேண்டில் பண்ண ஒரு கேஸ் மூலமாக அதிலிருந்து வில்லன் இவங்க ஒய்ஃபையும் இவங்க குழந்தையும் ஒரு கண்முன்னே கொண்டுடுறாங்க. ஸோ அதனால் அந்த போலீஸ் வேலையை விட்டுட்டு இவர் ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகிறாரு. ஸோ இந்த சமயத்தில் ஊரில் நிறைய கல்யாண ஆண்கள் காணாமல் போகிறாங்க. ஸோ இந்த கேஸ்லேருந்து எந்த துப்பும் கிடைக்காத போலீஸ் பிருத்விராஜோட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ பிருத்விராஜ் முதல்ல வேண்டான்னு சொன்னாலும் அவங்க அம்மாவோட வற்புறுத்தினால இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறாரு. பிருத்விராஜ் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணும்போது நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. அவருக்கு இன்னொரு அதிர்ச்சிகரமான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதாவது இந்த கடத்தப்படுற ஆண்கள் லிஸ்ட்டில் இவங்க தம்பியும் வராங்க. ஸோ இவர் தம்பியை இவர் காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா படத்தோட டீட்டெயிலிங் சொல்லலாம். ஏன்னா அவர் கேஸ் கண்டுபிடிக்கிற விதமும் சரி, அதில் இருக்க டீட்டெயிலிங்கும் சரி, ஜீது ஜோசஃபோட சிக்னேச்சர் மூமெண்ட்னே சொல்லலாம். எல்லாத்துலேயும் ஜீது ஜோசஃபோட சஸ்பென்ஸு படம் ஃபுல்லாகவே என்கேஜிங்காகவும், படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸும் அவர் கண்டுபிடிக்கிற அந்த டீட்டெயிலிங்கும் பக்காவாக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்த்த எஃபெக்ட் படம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 8வது இடத்தை பிடிச்சிருக்க படம் த்ரிஷ்யம். 2013 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் வேறு யாரும் இல்லை, மறுபடியும் ஜீது ஜோசப் தான். தன் குடும்பம் ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் ஒரு பையன்கிட்ட மாட்டிக்கிறாங்க. தங்களை தற்காத்துக்கொள்ள அந்த பையனை அவங்க கொண்டுடுறாங்க. ஸோ இதை அறிஞ்ச மோகன்லால் இந்த பாடியை மறைக்கிறதுக்காக படாத பாட்டு படுறாரு. அது ஓரளவு மறைச்சும் செய்கிறாரு. ஆனால் இது இறந்து போனது ஒரு போலீஸ்காரங்களோட பையன். ஸோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற போலீஸ் இவங்கள சிக்னல் டவர் வச்சு இவங்க கடைசி இங்கே வந்தது இங்கே தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இந்த ஃபேமிலியை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த பாடி அவங்க எப்படி மறைச்சாங்க, அந்த போலீஸ் அதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, அந்த உண்மை அந்த கேஸு கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் மூவி தான் இந்த மூவின்னு சொல்லலாம். இந்த படத்தோட சஸ்பென்ஸை பார்த்து பல லாங்குவேஜில் இந்த படத்தை டப்பிங் பண்ணாங்க. ஏன்னு சொல்லப்போனால் தமிழில் வந்த பாபநாசம் இதோட ரீமேக் தான் சொல்லும். ஹிந்திலையும் இந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க, தெலுங்குலையும் இந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க. ஸோ எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த படம் ஒரு பட்டை கலப்பிச்சுனே சொல்லலாம். இந்த படத்தை இவ்வளோ ஏன் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, ஒன்றும் தெரியாத ஒரு ஆள் வெறும் டிவியில் நடக்கிற படங்களை வச்சு அதில் போலீஸ் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் எடுக்கிற ஸ்டெப்ஸ் என்ன, அதுக்கப்புறம் போலீஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, போலீஸ்கிட்ட இருந்து எப்படி இந்த ஃபேமிலி தப்பிச்சுதுங்கிறத ஒரு சஸ்பென்ஸாகவும் ரொம்ப என்கேஜாகவும் சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க இந்த படம். இந்த படம் நீங்கள் ஏற்கனவே தமிழில் பாபநாசம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் மலையாளத்தில் ஒரு பாருங்கள். தமிழில் கமல்ஹாசன் எப்படி சூப்பராக கலக்கியிருக்காரோ அதே மாதிரி மோகன்லால் மலையாளத்தில் சூப்பராக பட்டை கலப்பியிருப்பாருன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ரெண்டு டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு அந்த கேரளாவோட சாயல் அதில் அழகாக அமைஞ்சிருக்கும். மோகன்லாலோட யதார்த்த நடிப்பை இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். 7வது இடத்தை பிடிச்சிருக்க படம் தான் வேட்டா. இந்த படம் 2016 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ராஜேஷ் பிள்ளை. இந்த படம் மொத்தம் 2 hours. இந்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிஸ்னே சொல்லலாம். கதை ஏன்னா கதைக்களம் அப்படி ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க கடத்தப்படுறாங்க. இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மஞ்சு வாரியர் இந்த கேஸ் இந்த பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோவான குஞ்சக்கா போபன் தான்.
இவர் வந்து பார்த்தீங்கன்னா மெர்வின்கிற கேரக்டர் இந்த படத்தில் வருவார். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு பெரிய திருப்பமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதாவது இவர் அந்த ஆக்ட்ரஸை கொண்டதாகவும் இதுக்கு கொண்டதுக்கு மெயின் ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்ட்ரஸோட பாய் ஃப்ரெண்டுக்கும் இவங்களோட ஒய்ஃபுக்கும் ஒரு அஃபேர் இருந்தது, அதனால தான் நான் மூணு பேரையும் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை இன்வெஸ்டிகேட் பண்ணால் சரி டெட் பாடி எங்கே புதைச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த காட்டுறாரு. அந்த இடத்துல இப்போ தேடி பார்த்தா பாடியை காணும். குஞ்சக்கா போகன் வந்து போலீஸ் ரொம்ப அலைய விடுறாரு. ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் போலீஸ் வெக்ஸ் ஆகி இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு போகுது. ஸோ அப்போ வந்து சிபிசிஐடிக்கிட்ட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கேஸை வந்து புதைச்ச இடத்த நான் வந்து சொல்கிறேன், பட் நான் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சு வாரியர் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணினு ஒரு போலீஸ் கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன்னு சொல்கிறார். ஸோ அந்த இடத்துல போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அவர் கொலை பண்ணவே இல்லை. ஸோ இப்போ அந்த கேஸ் வந்து வேறு மாதிரி போகுது. ஸோ இப்போ இவர் இங்கே இவங்களுக்கு என்னென்னா ஏன் இவர் கொலை பண்ணதாக சொன்னார், எதுக்காக இந்த சொன்னார் அப்படிங்கிறத மஞ்சு வாரியர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு பெரிய சஸ்பென்ஸாகவும் ஒரு பெரிய த்ரில்லிங்காகவும் ஒரு ட்விஸ்ட் முடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதில் வர ஒரு சோஷியல் மெசேஜ் தான் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, யாருக்கு ஒன்று பிரச்சனை அப்படின்னா மீடியா யாரை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படிங்கிறத தோல் உரிச்சு காட்டிருக்க படம் தான் த வேட்டை. இந்த படம் ஃபுல்லாகவே சஸ்பென்ஸாகவும் கடைசி கிளைமேக்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டாகவும் யார் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டும் இந்த படத்தில் இருக்கும். ஒரு நல்ல சஸ்பென்ஸ் படம் பார்த்த எஃபெக்ட்டே இந்த படம் முடியும் போது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்க படம் தான் அந்த மும்பை போலீஸ். இந்த படம் 2013 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ரோஷன் ஆண்ட்ரூ. இந்த படத்தோட டியூரேஷன் 2 hours 25 minutes. போலீஸாக இருக்கிற பிருத்விராஜ், ஜெயசூர்யா, ரஹ்மான் ஒரு கன்ஷாட்டில் ஜெயசூர்யா இறந்து போயிடுறாரு. இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற பிருத்விராஜ் அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணும்போது அவருக்கு வந்து இந்த யார் இதை பண்ணாங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கார் ஓட்டிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல அவருக்கு மண்டையில் அடிபட்டுருது. 4 வருஷமாக கோமாவில் இருந்தவர் திடீர்னு வெளியே வராரு. அவருக்கு பழசுலாம் ஞாபகமே இல்லை. ஸோ ஏற்கனவே இந்த கேஸை இவர் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணதுனால அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரஹ்மான் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கேஸை நீயே இன்வெஸ்டிகேட் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஃப்ரெண்டை கொலை பண்ணது யாருங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இன்வெஸ்டிகேட் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது தான் மிச்ச கதை. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட். நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைம் பெரிய ட்விஸ்ட் இந்த படத்தில் எண்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த படத்தில் அவர் எப்படி இந்த கேஸை ஹேண்டில் பண்ணார், மறந்து போன நினைவுகளை எப்படி அவர் மறுபடியும் அந்த 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த கேஸை தட்டி தூச்சி தட்டினார் அப்படிங்கிறது தான் மீதி கதை. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் படம் பார்த்து முடிக்கும்போது இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு கிளைமேக்ஸும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டும் அடாப் பாவீங்களா அப்படிங்கிற எஃபெக்டில் கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். பிருத்விராஜ் போலீஸாக பட்டையை கிளப்பியிருப்பார். அதேமாதிரி அவர் மறந்து போன விஷயங்களும் சரி, அதை நினைவுபடுத்துகிற விஷயமும் சரி, அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற விதமும் சரி நல்லாயிருக்கும். அஞ்சாவது இடத்த பிடிக்கிற படம் தான் த ஜோசப். இந்த படம் 2017 ரிலீஸ் ஆச்சு. இது டைரக்ட் பண்ணவர் பத்மகுமார். இந்த படத்தோட டியூரேஷன் 2 hours 80 minutes. கதைகளம் போலீஸாக ரிட்டையர் ஆன ஒருத்தர், அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பார். அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுறமா ஃபஸ்ட்லேயே ஒரு கொலை நடந்திருக்கும், அது எப்படி ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுங்கிறதே காட்டியிருப்பாங்க. அவர் மகள் ஒரு இதில் இறந்து போக அவங்களோட பார்ட்ஸ்லாம் தானம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களோட ஒய்ஃபும் இவங்களுக்கும் ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் அவங்க ஒய்ஃப் வேறு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்களும் ஒரு விபத்தில் இறந்து போக அவங்களோட பார்ட்ஸும் தானம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பீஷியஸ் இதோ வருது. அதாவது அந்த இறந்து போன விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு விபத்தாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அந்த கேஸ் எடுத்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ண பண்ண இவருக்கு ஒரு உண்மை தெரியுது, இது வந்து விபத்தில் இது ஒரு கொலை தான் சொல்லிட்டு. ஸோ இந்த கொலை யார் பண்ணுறா எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சி அது எப்படி பழி வாங்கினார் அப்படிங்கிறத மீதி கதை. படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் தான். அண்ட் மோர் ஓவர் ஃபஸ்ட்டு 1 hour கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் அடுத்த லாஸ்ட் இன்டர்வலுக்கு அப்புறம் வர அந்த லாஸ்ட் 1.5 hours வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சஸ்பென்ஸாகவும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் போயிட்டுருக்கும். நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட், ஒரு நல்ல சோஷியல் மெசேஜோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்க்க வாய்ப்பு கிடைச்சோம்னா மறக்காம இந்த படத்தை பாருங்க. ஏன் அப்படின்னா அவரோட அந்த ஜோசபா நடிச்சவரோட சட்டிலான நடிப்பு எல்லாரையும் ஈர்க்குன்னு தான் சொல்லணும். நாலாவது இடத்த பிடிச்சிருக்க படம் த கிராண்ட் மாஸ்டர். இந்த படம் 2012 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட டைரக்டர் உன்னிகிருஷ்ணன். இந்த படத்தோட டியூரேஷன் 2 hours 10 minutes. மோகன்லால் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க, மெட்ரோ கிரைம் பிரான்ச்னு சொல்லிட்டு இன் கொச்சியில். மோகன்லால் ஆஃபீஸுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வருது இவரை சேலஞ்ச் பண்ணி. அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் இடமும் டைமும் கொடுத்து இந்த இடத்துல ஒரு கொலை நடக்கப்போது முடிஞ்சால் நீங்கள் தடுத்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க அங்கே போகிறதுக்குள்ளே கொலை நடந்துருது. கொலை நடந்த இடத்துல ஒரு ஆல்பாபெட்டிக் புக் ஒன்று இருக்குது, அதில் வந்து ஸ்டார்டிங் லெட்டர் ஏன் இருக்குது. ஸோ மோகன்லால் அடுத்தடுத்த கொலைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இவர் யோகிக்கிறாரு. அதுக்குள்ளேயே அடுத்த லெட்டரும் வருது, அதுவும் இதே ஸ்பாட் தான் லொக்கேஷன் கொடுக்குறாங்க. அதுவும் இவங்க போகிறதுக்கு முன்னாடி இறந்துறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல லெட்டர் பியில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இறந்து போகிறாங்க. ஸோ இப்போ கொலை பண்ணுறவன் எல்லாருமே ஒரு சீரியல் கில்லர், அவன் ஆல்பாபெட்டிக் ஆர்டரில் இருக்கிற பர்சனை வச்சு தான் கொலை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யூகிக்கிறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது குருமோகன்லாலுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இந்த இன்வெஸ்டிகேஷன் அவருக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த ஆல்பாபெட்டிக் ஆர்டரில் அவங்களோட எக்ஸ் ஒய்ஃபும் பேரும் அடிபடுது. ஸோ அவங்க ஒய்ஃபை ஒரு காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸாகவும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு இந்த படம் போகும். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா படத்தோட சீன்ஸும் அவர் கண்டுபிடிக்கிற விதமும் சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆல்பாபெட்டிக் ஆர்டரில் சீரியல் கொலை பண்ணுற ஒரு கான்செப்டும் சரி, கடைசி கிளைமேக்ஸில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டும் சரி, இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். மோகன்லாலோட சட்டிலான நடிப்பு இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம்.
மூணாவது இடத்தை பிடிச்சிருக்க படம் தான் செவன்த் டே. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாம்தர். இந்த படத்தோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 hours 40 minutes. இது 2014 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா பிருத்விராஜ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சஸ்பெண்டில் இருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு கிறிஸ்மஸ் டைமில் அவர் கார் ஓட்டிட்டு இருக்கும்போது தெரியாமல் ஒரு பைக் மேலே மோதிடுறாரு. ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூட அட்மிட் பண்ணும்போது அந்த பையன், அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன அந்த பையன் திடீர்னு காணாமல் போயிடுறான். அடுத்த நாள் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிறதா வந்து இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இவர் இந்த கேஸ் ஹேண்டில் எடுத்து பண்ணுறாரு. இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற பிருத்விராஜ் அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறாரு, இந்த பையன் சூசைட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இவங்க கம்ப்யூட்டர் சென்டர் ஆஃபீஸுக்கு ஒரு 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 பேக் ஒன்று இருக்குது. அந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1,75,00,000 இருக்குது. அந்த வந்த வேகத்தில் காணாமல் போகுது. ஸோ இதை வச்சவங்க இவங்களை கூப்பிட்டு மிரட்டுறதாகவும், இந்த 1,75,00,000 கொடுத்தா தான் இவங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இதை அறிஞ்ச பிருத்விராஜ் இந்த கேஸை எடுத்து ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ இதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவருக்கு நிறைய தகவல்கள் கிடைக்குது. உண்மையாக அந்த பையன் இறந்தானா இல்லையா, இது இறந்தது யாரு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற மர்மங்களை மர்மம் முடித்து அவுக்கிற படம் தான் சவந்திரேன்னு சொல்லலாம். படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் கிளைமேக்ஸ் முடியும் போது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் எண்டோட அந்த படத்தை முடிப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் படம் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த சஸ்பென்ஸ் மூட கண்டிப்பாக ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். எங்கேயுமே உங்கள் இடத்துல தோய்வு வர மாதிரியே இருக்காது. அண்ட் பிருத்விராஜ் ரொம்ப ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி பெரிய பஞ்ச் டைலாக்ஸ் லென்த்தி டைலாக்ஸ்லாம் சொல்லாமல் ரொம்ப சட்டிலாகவும் அழகாகவும் நடிச்சிருப்பார். அவரோட பெரிய வசீகரமான கண்களே இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்க படம் ஃபாரின்சிக். இந்த படம் 2020 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அலாக்ஸ் பவுல் அனாஸ்கான் அவங்க டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட டியூரேஷன் 2 hours 40 minutes. இந்த படம் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிஸ்னே சொல்லலாம். ஏன்னா படம் அந்த லெவலுக்கு இருக்கும். படத்தோட கதைக்களம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊரில் தொடர்ந்து சிறு பசங்க காணாமல் போய் கொலை செய்யப்படுறாங்க. ஸோ இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மம்தா தாஸ் அவங்களுக்கு ஒரு கூட ஒரு ஃபாரன்சிக் ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. டவினா தாமஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க. டவினா தாமஸோட அண்ணி தான் மம்தா தாஸ். ஆனால் இவங்க அண்ணனோட இவங்க ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏற்கனவே இவங்களுக்கு மனக்கசப்பு இருக்குது. ஸோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது டவினோ தாமஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அதாவது இந்த கொலையெல்லாம் பண்ணுறது ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை முதல்ல மறுக்கிற போலீஸ் அவர் கொடுக்குற ஹிடன் டீட்டெயில்ஸும் இன்ஃபர்மேஷனும் பார்த்து ஒத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதைகளோட மீதி கதை, இந்த உண்மையாக இந்த கொலைகள்லாம் பண்ணது ஒரு சின்ன பையன் தானா இல்லை அப்படின்னா வேற யார், இது யார் இயக்குறா, இந்த சீரியல் கில்லிங் பண்ணுறதுலாம் யார், ஏற்கனவே நடந்த கேஸோடு இந்த கதை எப்படி மிங்கிளாகுது அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லிங் கூட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 15 minutes ஒரு சஸ்பெண்ட் எண்டு இருக்கும். அந்த எண்டு அதுதான் கிளைமேக்ஸ்னு நினைக்கிற சமயத்தில் இன்னொரு ட்விஸ்ட் ஆரம்பிப்பாங்க. ஸோ படத்தோட நாட்டை எங்கேயுமே வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் ட்விஸ்ட்டாக கொடுத்து கொடுத்து படத்தை ஃபுல்லாகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஃபாரன்சிக் எவ்வளோ முக்கியமான விஷயம் ஒரு கேஸுக்கு அப்படிங்கிறத அவர் டீட்டெயிலிங் ஒர்க் நம்மளை ரொம்ப நம்புறதுக்காக நிறைய விஷயங்களையும் டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் பார்க்க வாய்ப்பு கிடச்சி அப்படின்னா, நீங்கள் பார்த்த ஒன் ஆஃப் த சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிஸ் இந்த படம் ஒரு பெஸ்ட் மூவிஸ்னே சொல்லலாம். முதல் இடத்த பிடிச்சிருக்க படம் அஞ்சான் பத்திரா. இந்த படம் 2020 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட டியூரேஷன் 2 hours 24 minutes. இந்த படத்தை டைரக்ட் பண்ண யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா மிதுன் மனுவேல் தாமஸ். தமிழில் எப்படி ஒரு ராட்சசன் படமோ அதே மாதிரி மலையாளத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினா இந்த படத்தை சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தோட கதைகளம் பார்த்தீங்க அப்படின்னா, ஊரில் தொடர்ந்து போலீஸுகள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. கொலை செய்யப்படும் போது அவங்க டெட் பாடிஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹார்ட்டையும் கண்ணையும் பிடுங்கி போட்டுறாங்க. ஸோ இப்போ சைக்காட்ரிஸ்ட்டாக இருக்கிற நம்ம குஞ்சப்பா போகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து ஸ்டடீஸ்க்காக சில போலீஸ் கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேஸில் இந்த கேஸ் அவருக்கு வருது. ஃபஸ்ட்டு போலீஸ் ஆகும்போதே அவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, அதாவது இது ஒரு சீரியல் கில்லிங்கான பேட்டர்னாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த கொலைகள் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அலட்சியப்படுத்தின போலீஸ் அதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்கிற கொலைகள் அவங்கள வந்து தலைவலி கொடுக்குது. ஸோ இது ரொம்ப சீரியஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணுற குஞ்சப்பா போகன் இந்த படத்தோட பல இடத்துல நிறைய நாட்டை எடுத்து இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. பட் இவங்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த நாட்டை பிடிச்சி அங்கே போகும்போது அது ஒரு டெட் எண்டாக இருக்குது. ஸோ அவங்களால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொலை யார் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கிறது அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒரு பர்டிகுலர் கட்டத்தில் இவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த க்ளூ வச்சு இவங்க சீரியல் கிளரை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இவர் அதுக்கப்புறம் சீரியல் கிளரை பிடிச்சாங்களா, இந்த சீரியல் கிளர் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத மீதி கதை. எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்த சைக்கோ ராஜசன் மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் என்கேஜிங் மூவிஸ்னால் இந்த படத்தை சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் பார்த்த படத்திலே எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸாகவும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் நிறைய ஐடியாஸும் டெக்னிக்கல்ஸும் சொன்ன படம்னா இந்த படத்தை சொல்லலாம். அண்ட் குஞ்சப்பா போகனோட யதார்த்தமான நடிப்பு இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த படம் பார்க்க வாய்ப்பு கிடச்சி அப்படின்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது உங்களை சஸ்பென்ஸில் விரும்பிக்கு ஒரு ஃபுல் மீல் சாஃப்ட் எஃபெக்ட் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கும். அண்ட் மோர் ஓவர் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 15 minutesக்கும் ஒரு சஸ்பென்ஸ் எண்டு இருக்கும். ஒரு நாட்டை பிடிச்சி போயிட்டே இருப்பாங்க, இதுதான் சீரியல் கில்லர், இவன் தான் சீரியல் கில்லர் அப்படின்னு நினைக்கும் போது அது இல்லை இன்னொருத்தன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் ராட்சசன் பட கான்செப்டில் தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் படத்தை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. டாப் 10 மலையாள மூவிஸோட லிஸ்ட்டோட உங்களுக்கு நான் சந்திச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து டாப் 10 தமிழ் மூவிஸ் லிஸ்ட்டோட உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். ஏற்கனவே டாப் 10 கொரியன் மூவிஸோட சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிஸோட லிஸ்ட் நான் போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்க்காம தான் மறக்காமல் பார்த்துருங்க.
எங்கள் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் நீங்களும் ரிவ்யூ கொடுங்க. வேறு ஏதாவது ஒரு நல்ல கண்டென்ட்டோட நாங்கள் பண்ணால் கூட நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களுந்து விடுபடுறது உங்கள் மாஸ்க்மேன்.